இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பும் சரி, நாளைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பும் சரி, நம்ம வந்து வாராகியோட வரலாறும் அதே மாதிரி அதில் நான் நிறைய தகவல்கள் உங்களுக்கெல்லாம் சொல்லணுங்கிறதுல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இதில் வரக்கூடிய வாரத்தில் ஒரு மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேராது இந்த வாராகியை பற்றி நிறைய கேட்டுகிட்டே இருக்கும்போது நிறைய குழப்பங்கள்லே இருந்துகிட்ருக்கறனால அந்த உண்மையான இது என்னன்றதை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? சரி, வாராகிங்கிறது இப்போ இந்த தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னால், எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் நீங்கள் அவள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே வாராகியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அது வந்து மேலாக பாலிஷ்டாக வந்து நீங்கள் வழிபாடு பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள்னால் பிரச்சனையை ஏற்றிக்கக்கூடிய தெய்வம் அவள் அல்ல. என்ன அப்போது இவங்க யார்? சப்த கன்னியரில் 5வது கன்னிமாராக இருக்கக்கூடியவர்களாகவும், லலிதா பரமேஸ்வரியோட லலிதா திரிபுர சுந்தரியோட படைத்தளபதியாகவும், அதே மாதிரி உக்ரஸ்வரூபிணியாகவும், அதே மாதிரி மகாகாளியின் அம்சமாகவும், அதே மாதிரி ஒரு உங்களை குழந்தையாக பாவிக்கக்கூடிய அம்சத்தில் உள்ள தெய்வமாகவும், தீயவர்களுக்கு நீங்கள் அவள்கிட்ட போய் ஒன்றுமே தேவையே இல்லைங்க, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி அந்த அம்பாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை. அவள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் கையில் அம்பாளோட கையில் பார்த்திங்கன்னா கலப்பை வச்சுருப்பாள். கலப்பைன்னா ஒரு இது மாதிரி கொத்து கலப்பை மாதிரி இருக்கும். அதோடய தன்மை என்ன அப்படின்னா, அதே மாதிரி இந்த வராகம் அப்படின்னு சொல்லும்போதே அது வந்து பன்றின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போது இந்த அதுவும் சாதாரண பன்றி கிடையாதுங்க, நம்ம லோக்கலில் இருக்கிறது கிடையாது, இதில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய பன்றியோட முகத்தில் உள்ளவங்க தான் வராக ஸ்வரூபமாக இருப்பாங்க. ஸோ அப்போது அதோட தன்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து இது பார்க்குறதெல்லாம் சாப்பிடாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணுக்குள்ளே போய் கொடைஞ்சி எடுத்து அந்த கிழங்கு சாப்பிடக்கூடிய விஷயங்களும், அந்த மாதிரி விஷயங்களில் உள்ள அவளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்களையும், அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சப்த கன்னிமாரில் இருக்கக்கூடிய ஸ்வரூபமான வாராகி தேவியோட ஸ்வரூபம்ங்கிறது வந்து நீங்கள் எதுவுமே நினைக்கவே வேண்டாம். அவளை வந்து நீங்கள் போய் வழிபாடுகள் மட்டுமே செஞ்சுட்டே இருக்கும் பொழுதே, வாராகியோட வழிபாடுகள் செய்யும் பொழுதே வந்து உங்களுக்கு யாராவது தீமைகள் செய்து நீங்கள் அவங்களுக்கு நல்லது செஞ்சு நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தாலோ, இல்லைனா துரோகத்தினால் வீழ்ந்திருந்தாலோ, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் ஒன்றுமே கேட்க வேண்டாம். அம்மா தாயே வாராகி, உன்னை தானே நான் நம்பியிருக்கேன், நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் போய் விட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா, அந்த யாருனால தவற அனுச்சோ அதை வந்து ஒரு கை பார்த்துட்டு தான் விடுவாங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், இந்த வாராகிக்கின்றது வரும்பொழுது நம்ம ராஜராஜ சோழன், சரிங்களா? அப்போ நம்மளுடைய தமிழர்களுக்கே ஒரு பெருமையை தேடித்தந்த ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒரு இடமும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காசியில் ஒரு இடத்துலையும் தான் வாராகிக்கு வந்து ஆதி காலத்துலேருந்து உள்ள இது உண்டு. அப்போ அவர் வந்து அந்த அம்பாளை கேட்காம எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டார், சரிங்களா? அம்பாள்கிட்ட போவார், உத்தரவு வாங்குவார், அவளுக்குள்ள பலி கொடுப்பார், பலியை கொடுத்துட்டு வழிபாடுகள் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த லெவலில் போவார். வாராகியோட பெருமையை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணுங்கிறது மட்டுமே தான் ராஜராஜ சோழன் கடைசி மூச்சு வரைக்கும் நினச்சிட்டு இருந்தாருங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த வாராகி தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் உக்ரஸ்வரூபிணியாக இருந்தாலும், மகாகாளியின் ஸ்வரூபிணியாக இருந்தாலும், அந்த ஸ்வரூபம்னா அந்த தன்மையாக இருந்தாலும், நம்ம வழிபடுறவங்களுக்கு வந்து அவள் வந்து ஒரு பாசமானவ. அப்போ அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தசம வாராகின்ற கணக்கு உண்டு. தசமம் என்பது 10. அந்த 10 வாராகியில் ஒவ்வொரு அம்சத்தில் ஒவ்வொரு ரூபமாக தெரிவா. அப்போ அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஸ்வாரூட வாராகி அம்சம்னு இருக்குது. அஸ்வாரூட வாராகி, அஸ்வாரூடம் அப்படின்னு சொல்கிறதே வந்து குதிரை. அப்போ இந்த வாராகியோட பூஜைகள் பண்ணுற என்னுடைய அன்பான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும்,
வரக்கூடியவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறதெல்லாம். அதை வந்து அது சுற்றி வந்துட்டே இருப்பாள், வந்துட்டே இருப்பான்னா சில மூல ஜபங்கள்லாம் பண்ணி நீங்கள் பண்ணும் பொழுது வந்துட்டே இருப்பாள். சில பேர் வந்து அதை ரசிக்கிறது உண்டு, சில பேர் பயப்படுறதும் உண்டு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு என்ன நினச்சிக்கிறாங்க, வாராகியை கும்பிட்டேன் பிரச்சனை வந்துருச்சு. அப்படி இல்லை, எப்படி வந்து மண்ணுக்குள்ளே பூந்து அந்த பிரச்சனையை வெளியே எடுத்து பிடுங்கி எறிஞ்சிருவா. அது மாதிரி அந்த பிரச்சனைகளை பிடுங்கி எறியும் போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் இல்லையா? அந்த பிரச்சனைக்கான வேரை எடுக்கும் பொழுது அது வலிக்க தான் செய்யும், ஆனாலும் அதை முழுவதுமாக தீர்த்து கொடுத்து விடுவாள் என்பதே உண்மை. அப்போ நம்ம இதில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதும் வந்து நிறைய பேருக்கு குழப்பங்களும் உண்டு. இந்த மாதிரி வழிபாடு செய்யலாமா, அந்த மாதிரி வழிபாடு செய்யலாமா? உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வாராகியை வழிபடுறதுக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி திதிகளில் வழிபாடு செய்கிறதும். இப்போ அடியன்லாம் பார்த்திங்கன்னா வாராகியோட ஒரு தாசன் மாதிரி தான். வாராகியை நினைக்காத நாள் கிடையாது, நினைக்காத க்ஷணம் கிடையாது. அப்படிங்கும்பொழுது அந்த வாராகியை நினைக்கும் பொழுதே அவள் வந்து பேசுகிற தெய்வம், சரிங்களா? பேசும் தெய்வமாம் வாராகி. நீங்கள் கேட்டேன்னா உடனே செய்வாள். அதை சில பேர் வந்து அறியாமைனால மாந்திரிக கடவுள்னு சொல்லிடுவாங்க, கிடையவே கிடையாது, சரிங்களா? அப்போ அந்த மாந்திரிக கடவுள் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பொய். அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் அன்பால் நீங்கள் பண்ணும் பொழுதே அவள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுப்பாள் வாராகி. இந்த வாராகியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாமாலைகள் படிக்கலாம். அதே மாதிரி வாராகிக்கு வந்து நம்ம ராஜராஜ சோழன் சொன்ன மந்திரமான வந்து பார்த்திங்கன்னா, ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இதையும் பண்ணலாம். கிழங்கு வைக்கலாம், அதாவது கீழருக்கு வரக்கூடிய கிழங்கு வகைகள் வைக்கலாம் அம்பாளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலர்களால் அர்ச்சனை செய்யலாம், குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம். சரி, இப்போ இது வந்து சைவ ரீதியான விஷயங்களில் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து பேரிச்சம்பளம் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். சில பேர் வந்து உக்ரவராகி ஸ்வரூபமாக சில பூஜைகள் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப பெரிய பிரச்சனைகள், எதிரி ஸ்வரூபங்கள், எதிரி தன்மைகள் ஜாஸ்தி இருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சில பேர் வழிபாடுகள் செய்கிறதும் உண்டு. அப்போ அந்த உக்ரஸ்வரூபமாக பண்ணும் பொழுது சில பேர் நான்வெஜ் சம்மந்தமான படையல்களும் போடக்கூடியது. அதை மேக்சிமம் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இதுக்கு வந்து வாராகிய அம்மனை பொறுத்த வரைக்கும் காலை நேர வழிபாடுகளை விட இரவு நேர வழிபாடுகள் செய்கிறது நல்லது. அம்பாளை பொறுத்த வரைக்கும் இந்த சன் செட்டுக்கு அப்புறம் 6 மணிலேருந்து அப்படியே அந்த ஸ்வரூபம் வந்து அப்படியே பவர் ஏறிண்டே போகும். அதுவும் இந்த ஜாம பூஜையெல்லாம் இந்த முதல் ஜாமம் ரெண்டாம் ஜாமம் மூணாம் ஜாப பூஜையெல்லாம் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அந்த நைட் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சில ஜபங்கள்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதை உணர முடியும், அந்த அதிர்வுகள் தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பலி கொடுக்கறதுலையே ஏகப்பட்ட வகையான பலிகள் இருக்குது. அதில் அந்த குஷ்மாண்ட பலியும் கொடுக்கலாம். குஷ்மாண்ட பலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பலியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் செஞ்சுட்டே வரலாம். இதுலேயே இது மூலமாகவும் ஜாதக ரீதியான என்னென்ன மாற்றங்கள் வரும், இந்த என்னென்ன மாதிரி செயல்பாடுகள் வருங்கிறதையும் நாளைக்கு தொகுப்பில் தொடர்ந்து நான் உங்களுக்கு அடியேன் வந்து நான் கொடுக்குறேன். நண்பர்களே, நாளை இதே தொடர்ச்சியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.